தோழிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்லேயே இருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான 8 டிப்ஸ் தான் நான் அவங்க 8 பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீட்லேயே இருக்கிற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம், ஒரு வேளை உங்களுக்கு குழந்தைகள் இருக்கலாம், இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்கலாம், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து இருக்கலாம். அந்த மாதிரி ஆனால் நீங்களும் முடங்கி போயிடக்கூடாது, நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்கான பதிவு தான் இது. பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. என்னோடய முதல் பிஸ்னஸ் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, நான் டீச்சராகவும் இருந்த அனுபவத்தினால உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கிற ஏதாவது ஒரு ஜாப், இப்போ வந்து ஸ்கூலில் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், ஆனுவல் ப்ரோக்ராம் நடக்கும், அதே மாதிரி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், நியூ இயர் ஃபங்க்ஷன், தீபாவளி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ட்ராமா பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்ம மொத்தமாக ஆர்டர் பண்ணி பல்காக வாங்கி கொடுக்கலாம், இல்லை வாடகைக்கு எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி தர முடியும் அப்படின்னா உங்களுக்கு வாடகைக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம். அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு வர வேண்டியது இருக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் நான் சொல்கிறேன், இது நடக்கிறது தான், ஸ்கூலில் நடக்கிறது தான். டீச்சர்ஸ் வந்து வெளியாட்களை எதிர்பார்க்க தான் இந்த நேரத்தில். அதுக்கப்புறம் லெசன் பிளான்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு பேரண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ப்ராஜெக்டையும் எடுத்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ளே போயிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்வீட் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆர்கானிக் ஃபுட்டாக நம்ம சமைச்சு ஒரு நாள் வந்து அந்த ஸ்கூலில் என்ன அந்த ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸோ இல்லை பிரின்சிபல்ட்டையோ நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கலாம். லட்டு, பாதுஷா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு தேவைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் ரிலேட்டட் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. ஸ்கூலில் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிரும், அதுக்கு ஏதாவது ஆளை பேசி விடலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வேலை நடக்கும். இந்த கார்ட்டூன்லாம் வரைகிற மாதிரி எல்கேஜி யூகேஜி கிளாஸ் ரூம் ஸ்கூலில் படம் வரைகிற மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் ஆள்களை பேசி விடலாம், இல்லை உங்களுக்கே தெரியும் அப்படின்னா நீங்கள் போய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறையா வந்து தெரியும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து பண்ணலாம். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு திரும்ப 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 கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நீங்கள் ஒரு நல்ல பேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டினியூஸாக ஸ்கூலில் இருந்தே கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ஒரு கண்டினியூஸான வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே செஞ்சு. ரெண்டாவது, குடும்ப தலைவிகள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கிறதுக்கான இன்னொரு ஐடியா வந்து பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் அசிஸ்டண்ட். வர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படின்னா இப்போ வந்து நிறைய கம்பெனிகள் இருக்குது, எல்லா கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இருக்காது. சில கம்பெனியை வீட்டில் வச்சே ரன் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை மொபைல்லையோ இல்லை ஒரு லேப்டாப்லேயோ வச்சு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ்க்கான தேவையே இருக்காது அந்த கம்பெனிக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு அசிஸ்டன்ஸ் அந்த மேனேஜருக்கோ இல்லை அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த எம்டிக்கோ அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது. அந்த கம்பெனிக்கு வர்ற ஃபோன் காலில் உங்கள் நம்பரை கொடுத்துருவாங்க, இல்லாட்டினா அவங்களே ஒரு ஃபோன் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதிலேருந்து நம்ம பேசிக்கலாம், அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம், அந்த கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை கிளைண்ட் கூடயோ நம்ம வந்து பேசிக்கலாம். இல்லை நிறைய ஸ்கூல்ஸ்லேயே கூட அதை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஸ்கூலில் இந்த சென்டர்ஸில், டியூஷன் சென்டர்ஸில் இதிலெலாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த நம்பர் கொடுத்துருவாங்க அவங்க, அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணும், அவங்கள வந்து அந்த டீலுக்கு ஓகே சொல்ல வைக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஜாபு இது, நல்லா பாப்புலர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாபு. உங்கள் காலையில் உங்கள் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க வீட்டில் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா உட்காந்து நீங்கள் இந்த வேலையை செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ வேலை செஞ்சாலே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 50 கால்ஸ் பண்ணணும், ஒரு 100 கால்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ நம்ம அந்த காலை பண்ணிகிட்டே அவங்க கொடுத்த நம்பர்லேருந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லை ஃபோன் வருது அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், சில கம்பெனிஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம். இது நல்ல ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும், நல்லா பே பண்ணுவாங்க. ஒரு காலுக்கு இவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆன்லைன்லேயே போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும்.
அடுத்த பிஸ்னஸ் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இருக்கிற ஒரு ஐடியா தான். ஆனால் இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன்ஸ் எடுக்கிறது. டியூஷன்ஸில் வந்து முந்திலாம் போவோம், நம்ம வருவாங்க, நம்ம சொல்லி கொடுப்போம், போயிடுவாங்க, அவ்வளோதான் அந்த கனெக்ஷன் இருக்கும். இப்போ வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ஒரு குழந்தைக்கு, ஏ டு இசட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஸ்கூல் டீச்சரை மீட் பண்ணுறது, பிடிஎம் அட்டன் பண்ணுறது, குழந்தைங்களோட டைரியை டெய்லி ரீட் பண்ணி அதில் என்ன குழந்தை எப்படி இருக்குதுன்னு வாட்ச் பண்ணுறது, ஒரு மதர் என்னெல்லாம் வேலை பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணுறது, ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு காம்படிஷன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா காம்படிஷன்ஸ்க்கு குழந்தைங்கள ரெடி பண்ணுறது. இந்த டியூஷன் நான் சொல்கிற ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு கேஜி ஒன்லேருந்து நம்ம வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமான குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பேர்டன் இருக்குது இன்றைக்கி தேதிக்கு, அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பேர்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து அந்த டியூஷன் டீச்சரே பொறுப்பாக, ஒரு மதர் மாதிரி ஒரு பொறுப்பாக இருந்து பண்ணும்போது நிறைய ஃபீஸ் வாங்கலாம். நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ சவுன்னு வாங்கலாம். இப்போ அந்த குழந்தை வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப வீக்காக இருக்குது, அதுக்கு நிறைய நம்ம ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய சொல்லித்தர வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிடிஎம் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை போட்டு மொத்தமாக ஒரு பேக் மாதிரி கொடுக்குறது, ஒரு காம்போ மாதிரி ஒரு டியூஷன் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. நான் வந்து டீச்சராக இருந்தப்போ இந்த மாதிரி நிறைய டியூஷன் டீச்சர்ஸ் வந்து எங்களை பார்த்தது உண்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணால் செமையாக ஏர்ன் பண்ணலாம், நல்ல உங்களுக்கும் நாலேஜ் நிறையா வளரும், நல்ல நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீச்சராக, ஒரு டீச்சருக்கு இருக்கிற நாலேஜ் உங்களுக்கும் நீங்கள் கெயின் பண்ண முடியும். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, வீட்லேயே கேக்கு, குக்கீஸு, லட்டூஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது. நீங்கள் சிம்பிளாக இப்போ நீங்கள் வந்து ஒரு பேக்கரிக்கு போய் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மீடியமான ரேட்டில் கொடுக்கலாம், லாபம் கம்மியாக வச்சு விற்கலாம், நிறையா விற்கும் போது நமக்கு லாபம் நல்லாவே கிடைக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணலான்னா, நல்ல ஒரு ஆர்கானிக் ஆன ஃபுட்டு வாங்குறோம், ஆர்கானிக் திங் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆர்கானிக்காக நம்ம போடும்போது அது ரொம்ப நல்லா, நீங்கள் விலை கூட வச்சு விற்றீங்கனாலும் சூப்பராக விற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓட்ஸில் லட்டு, ஓட்ஸில் பிஸ்கட், இந்த மாதிரி டயட் பிஸ்கட்ஸு இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அதுவும் நல்லாவே சேல்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு டிப்பெல்லாம் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் இந்த டாக் ஃபுட்டு, பூனைக்குட்டி வளர்க்குறாங்க இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்க்கான ஃபுட்டும் நீங்கள் தயாரித்து கொடுக்கலாம், அதுகளுக்கான ஃபுட்டும் நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கும் ரொம்பவே நல்ல வரவேற்பு வந்து இன்றைக்கி தேதிக்கு இருக்குது. இதை நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் லோக்கல் கடையில், உங்கள் ஏரியாவில் இருக்கிற க்ரோசரி ஷாப்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே அழகாக பேக்கெட் போட்டு விற்றீங்க அப்படின்னா நல்லாவே விற்க முடியும். இதே லூஸில் நம்ம கொடுத்தோம், ஒரு பிஸ்கட் இவ்வளோன்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே நல்லாவே விற்கும். இதே மாதிரி நம்ம மிட்டாய்ஸ் வந்து பண்ணலாம், ஸ்வீட்ஸ் வந்து பண்ணலாம், லட்டூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த க்ரோசரி ஷாப்லேயே ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணி ஒட்டிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மக்கள் தானாகவே வந்து கேட்பாங்க. எனக்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிட்டார் ஷேப்லலாம் கேக் பண்ணி கொடுப்பாங்க, அந்த குழந்தைங்களுக்கு என்ன டிசைன்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் இன்னும் நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க அப்படி கேக். ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். அடுத்திருக்க ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ், எவர் கிரீன் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங். ஸ்டிச்சிங்னா உங்களுக்கு நல்ல ஒரு சுடிதார் தைக்க தெரியணும், இல்லை ப்ளவுஸ் தைக்க தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஆல்ட்ரேஷன் கூட சூப்பராக நம்மளால் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதை நிறைய செய்வேன், குழந்தைங்களுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறாங்கல்ல அதில் மிச்சம் இருக்கிற துணியை வச்சு ஹேர் பேண்டு தைச்சி கொடுக்குறது, அப்புறம் வந்து அந்த ஹெட் பேண்டு தைச்சி கொடுக்குறது, பேங்கிள்ஸ் மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறது, நெக்லஸ் மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறது, அதெல்லாம் நல்லா போகுது, சூப்பராக போகுது. அதே மாதிரி பர்சஸ் பிளவுஸ் பீஸ் வந்து மிச்சமான பிளவுஸ் பீஸை வச்சுட்டு ஒரு பர்ஸ், லேடிஸ்க்கு பர்ஸ் டிசைன் பண்ணி கொடுக்கலாம், ஒரு சின்ன குட்டி ஹேண்ட்பேக் வந்து நம்ம தச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேர் தர் இஸ் அ வில் தர் இஸ் அ வே நிறைய ஐடியாஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஈவன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் கூட அந்த சாரியிலேருந்தோ அந்த சுடிதார்லேருந்தோ கூட கிளாத் எடுத்து வச்சுட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி அதை வந்து பண்ணலாம். வீட்டுக்கு தோரணம் தச்சு கொடுக்கறது, பில்லோ கவர்ஸ், சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் இருக்கும், ஸோ மார்க்கெட்டில் வந்து அது கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பில்லோ கவர்ஸு, எம்ப்ராய்டரி இதெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது பெரிய ஸ்டிச்சிங் ஸ்கில் தேவையில்லை.
சிம்பிளாக தைக்க தெரிஞ்சால் போதும் இதெல்லாம் செய்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம், நல்ல வரவேற்பு இதுக்கும் கிடைக்கும், நல்ல வருமானமும் நம்ம ஈட்ட முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது எப்போவுமே இருக்கிற ஒரு ஐடியா தான், ஒரு டே கேர் சென்டர் ஐடியா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல போகிறது குழந்தைங்களுக்கான டே கேர் சென்டர் கிடையாது, பெரியவங்களுக்கான டே கேர் சென்டர். இப்போது உங்கள் ஏரியாவில் வந்து நிறைய வயசானவங்க வந்து இருப்பாங்க, அவங்கள வந்து ஈவினிங்கில் வந்து அவங்க குழந்தைங்க பார்த்துப்பாங்க, அவங்க மகனோ இல்லை மகளோ சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க ஆஃபீஸ் போகிற நேரத்தில் அந்த பேரண்ட்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வயசானவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. ஒரு ரெண்டு மூணு ஓல்டேஜ் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க டிவி போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு சூப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜாபு நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டே கேர் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், வீட்டில் ஒரு ஒரு ரூமு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ரெண்டு சோஃபா இருந்தாலே இதுக்கு போதுமானது, நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி இருந்தாலே போதுமானது. ஒரு நர்சிங் தெரிஞ்சவங்க நீங்கள் வேலைக்கு கூட வச்சுக்கலாம், இல்லை சின்ன சின்ன வேலைகள் இருந்தது அப்படின்னா நீங்களே நர்சிங் பண்ணலாம். லேடிஸ்க்கு லேடிஸ் பண்ணலாம், ஜென்ஸ்க்கு ஜென்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜாபு, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஜாபாகவும் இருக்கும், வருமானத்தையும் கொடுக்கும், அவங்க குழந்தைங்களும் நிம்மதியாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. அடுத்து நம்ம சாப்பாடு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் எங்கே ஒரு முக்கில் ஒரு கடை போட்டிங்க அப்படின்னாலுமே கூட சூப்பராக ஓடும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு டிஃபன் சென்டர் ஆரம்பிக்கலாம், உங்களால் கொண்டு போய் கொடுக்க முடியாட்டினாலும் அதுக்கான ஏற்பாடுகள் இப்போலாம் நிறையா இருக்குது. யாரையாவது நீங்கள் ஒரு வேலைக்கு ஆள் போட்டுட்டு கூட அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து சரியான சாப்பாடு வந்து கிடைக்கிறதில்ல, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வயசான பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால சமைச்சிக்க முடியாது, சமைச்சாலும் க்ளீன் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து நம்ம உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி வச்சிங்கனாலே போதும், சூப்பராக வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு கூட போயிடுவாங்க. நிறையா பேர் அவங்களுக்கு டிஃபன் சென்டர் கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலில் போகிற குழந்தைங்களுக்கு, ஸ்கூலில் குழந்தைங்க வந்து படிக்க போகிறாங்க, டிஃபன் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்து டிஃபனில் இது இருக்குது, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு செஞ்சு கொடுக்கலாம். ஸ்பெஷலி வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோயாளிகளுக்கு நீங்கள் உணவு தயாரித்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களாம் எப்போயுமே செயினாக இருப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு பேர் இப்போது ஒருத்தருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி ஒரு லைனில் ஒரு 10 பேர் அவங்க சர்க்கிளில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு 11 மணிக்கு ஒரு சூப் அனுப்புறது, ஒரு மணிக்கு நல்ல சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடு அனுப்புறது, ஒரு 4 மணி போல் ஒரு இன்னொரு ஒரு சூப் அனுப்புறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஓடும். ஏதாவது ஒரு மார்னிங் டிஃபன் மட்டும்தான் அவங்களால முடியும்னா அது மட்டும் பண்ணுங்கள், லன்ச் தான் பண்ணித்தர முடியும்னா லன்ச் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுமாதிரி பண்ணலாம். இது வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு உணவு, ஒரு வேலை, இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனில் தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பயனில் தான் இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த வேலையை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.